அண்ணே எல்லாரும் ஒன்னா போறீங்களே, எந்த சாமி கும்பிடுக்கு போறவங்க? சாமி கும்பிடு இல்லையா, உசலம்பேட்டையில எங்க மாம பெருமாண்டி வீட்டு விசேஷத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு பஸ் ஒரு சைடுல கவுத்துக்கிறீங்க மாப்பிள, அவங்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க, மேல வாயா. அப்படி போட ஆயிட்டான். ஏறு ஏறு ஏறு. எவ்வளோ மாப்பிள உன்னை இறங்கிட்டு வச்சுக்கண்டா, எற வண்டியா. என்னண்ணே அது, இது வேகத்தை காட்டுற முள்ளுனே. யோ நானும் அப்ப இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், அது ஒரே இடத்துல நின்னுக்கு இருக்கு. என்ன வேகத்துல போற நீ, கட்ட வண்டியா ஓட்டுற, வருஷா போற ஆளுட்டி ஒரே குத்த குத்தி புரிவேன். நீ என்ன ஏறப்பட ஓட்டுற, மேல இருக்கிற மனுஷனா தெரியல, எதுவா போனா ஒரே குத்த குத்தி புடுவேன். எதுவா போடா. சரிண்ணே கொஞ்சம் தள்ளி உட்கார்றான். என்னடா முறைக்கிற பண்ண கொண்டே வருவேன். காட்டராசா உட்காருப்பா, தள்ளி உட்கார்றான். ஒற்றத்தை புடிச்சுக்க. அப்பா ராக்கம்மா கிட்ட வாடா. உழைச்சு உழைச்சு ஓடா போனவன் நின்றுகிட்டு வர்றான், உனக்கு மட்டும் இந்த மக்கிச்சுட்டா. எந்திரா, எந்திரிச்சு ஓட்டலாண்டா. எந்திரிச்சா ஓட்ட முடியாதுண்ணே, கிருக்கு போல பச்சைக்கறி தினாரா வயத்தோலிக்க போதே போப்பா. உள்ள போன அது பாட்டு வெந்துரும் போய் அப்ப குடு மாப்ள. இங்க போனா இவன் மிச்ச தாங்க முடியடா. போற செல்லவாரி போற போற. ஏ தரத்து முடிச்சப்ற குழம்பு வேட்டும்டா, அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். பாப்பா இப்ப திங்கலண்டா, பிறகு நெல்லு கஞ்சியை கண்ணிலே காட்ட மாட்டாங்க. போய் அக்கமாங்களே மதுரையில எப்போ வந்தீங்க? மருமே என்னமோ சொல்றாரா, பேசாம இருங்கடா. என்ன இன்னைக்கு இருந்தாலும் ஜாகிரவன் ஜாகத்தான போறான், இதுக்கு போய் அழுதுக்கு இருக்கீங்க. அப்பா செத்து போயிட்டா கண்ணை முடிக்குவாப்பா, அண்ணை முடிப்பா. ஏல கரவாணி பைய மௌனே, நான் கண்ணை மூடிக்கிட்டா எவ என்ன பண்றான்னு எனக்கு எப்படா தெரியும்? உங்க அப்பா மூச்சுக்கிட்டே செத்துட்டான்னு சொல்றா. ஐயா என்ன பத்த ராசா, சாரையா வாங்கின காசை கூட குடுக்காம போயிட்டியே. ஏ விளையாங்களா துக்கத்துல வரோம்ல. ஐயோ ஐயா, இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதுல இருந்து என் இருதயமே வெடிச்சு போச்சேயா. அப்பதான் ஐயோ என் பட்டத்து யானை சாஞ்சிருச்சு. நான் என்னத்த சொல்லுவேன், முடிச்சுக்கிட்டே சின்னத்தாட பாக்குற மாதிரி இருக்கு. உன்ன போய் செத்துட்டேன்னு சொல்றாங்களே. சின்னவனே அப்பா களவா குண்டு அடிச்சுட்டு போயிட்டடா. நீ தைரியமா இருப்பா, நான் பாத்துக்கிறேன். ஐயா 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 ஐயா, நான் வந்த சாமி படி தனிபரவா சாதிட்டிய குண்ட தேங்க ಕ್ಯಾರೆಟ್ ಪಲ್ಲಿ ಮೋದದಷ್ಟು ಬಿಟ್ಟಡಾ எனக்கு தெரியாதுடா என்ன தைரியமா வரணும்னு பாரு சும்மாடா நம்மளலாம் விட்டுட்டு போயிட்டாரு என் தங்கச்சியலாம் விட்டுட்டு போயிட்டாரு ஐயோ ஐயோ ஏ அப்பா ஐயோ ஐயோ ஏ அப்பா சீ போனாயா என் தம்பி மயன் அழுறத பார்த்தா என் கண்ணிலே தண்ணி வருதுடா பிள்ளாச்சு ஆம்பளை கணக்கா தைரியமா இருக்கணும்டா எதுக்கு பொட்டத்தி எனக்கு அழுதுக்கு இருக்கவேன் எப்படா தைரியமா இருக்க முடியும் ஒன்னா ரெண்டா மொத்தமா 50,000 ரூபா அப்படியே கையில நீ கண்ணனை வாங்கி விட்டா வேலைக்கு போயிட்டானே ஆத்தே ஏலே நானே 1,00,000 ரூபா கொடுத்துட்டு பேசாம உட்கார்ந்துக்கிட்டேன் நீ என்ன பொம்பளை கணக்கா விக்கி விக்கி அழுதுக்கு இருக்க ஐயோ கதவை இழுத்து மூடுறா என்னப்பா எதுக்குடா கதை மூடுறேன் எங்க அப்பனுக்கு நிறைய பேர் கடன் கொடுத்துருக்காங்களா அதை இப்ப பைசல் பண்ணத கதை மூடுறேன் என்னடா எல்லாரும் வரிசையா நிக்கிறீங்க ஏத வீட்டுல வந்து கேட்க கூடாது தாண்டா எல்லாரும் பேசாம உட்காந்துக்கு இருந்தா எல்லாருக்கும் பைசல் பண்ணும்போது நாங்களும் வச்சு வாங்கி போறோம் ஏண்டா எங்க அப்பா எம்பிட்டு பத்திரமா கடை வாங்கினாரு ஏ சின்ன பிள்ளை நாங்க அம்பிட்டு பாரு சும்மா நிக்கிறோம் ஏ சொல்ல ஆமா பணத்தை கொடுக்காம பணத்தை ஏய் ஏவ என் குண்டுமணி அத்தவ ஏவ என் மோதிரத்தை அடிச்சுட்டு போனவன்னு எனக்கு நல்லா தெரியும் மறுவாதியா கொடுத்துருங்க இல்ல வீடு பூந்து வந்து வெட்டுவேன் ஆமா ஐயா நீ உசுரோடவா இருக்கியா அப்படி வாளா எங்க அந்த எத்துப்பள்ளி மாமா நல்லா தலை அழுகிறீங்க என் பிள்ளைங்க கூட சும்மா சொல்லக்கூடாது நல்லா தான் அழுதிச்சிங்க எங்க ஆத்தா இருக்கால மகன் செத்து குத்துக்கல்லாட்ட சாத்தி வச்சிருக்கு மாடு கொலைய திங்கிற கணக்கா மடக்கு மடக்குன்னு மெல்றவ வணங்காத மேல ஏன் கேரஸ் இருக்கீங்களா வாங்கலாண்டி இங்க வா ஏன் பார்த்தா அந்த புள்ள குளத்தமா ஏதோ விளையாடுதுன்னா நீ சேர்ந்துக்கிட்டு ஆடுறிய உனக்கு அறிவே கிடையாது அப்பதா அந்த புள்ள உன் மேல எம்பிட்ட ஆசை வச்சிருக்கு அதை புரிஞ்சுக்காம நீ தான் என்னமா முறுக்கிட்டு ஓடுறிய உனக்கு தாண்ட அறிவில்லை ஊருக்குள்ள ஒரு பித்த அரைச்சம்ப கூட காணா நானே இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் 100 வாத்தால பாத்துக்கு வரேன் 800 900 1000 1100 1200 1400 யாரு அவன் பொட்டகன் பைய 100 ரூபா பணம் கொடு எதுக்கு நிறைய பணம் வச்சிருக்கீல கொடு என்னடா விளையாடுறியா இதை பாரு இப்போ நீ 100 ரூபா கொடுக்கலனா நான் உன்னை கத்தி எடுத்து குத்தி போடுவேன் அப்புறம் வைத்தியத்துக்கு செலவு பண்ணும் அசலூர்காரன் இங்கே வந்து குத்தும் போது உள்ளூர்காரன் நாங்கள் குத்த மாட்டோமா யோ குத்துறதுல அசலூர்காரன் என்ன உள்ளூர்காரன் என்ன கத்தி தாயா முக்கியம் குத்தியா குத்தியா நான் வைத்திய செலவு பண்ணிக்கிறேன் ஆனால் நான் குத்துனா உனக்கு வைத்திய செலவாகும்ல அந்த செலவு காசு தாயா கேட்குறேன் 200 வருஷமா வெள்ளைக்காரர் இருக்கு அதுக்கு யோசிக்க மாட்டேங்கிறீங்க 100 ரூபாய்க்கு போய் இப்படி யோசிக்கிறேன் முட்டா பையன் தொட்டுக்கு பிறந்த பையன் ஏய் எதுக்கு செத்தவாம சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறவன் கொல்ல மூலக்காரி நீ நாங்கெல்லாம் அருவாகம்பை எடுத்துக்கிட்டு பச்சு பிடிங்கி தான் காசு வாங்குவோம் கோளாரா வந்து ஒத்த வார்த்தை சொல்லி 100 ரூபா அமுக்கிட்டியே ஆமா எந்த ஊரு நீ பாளையங்கோட்டை பறந்த ஊரா புகுந்த ஊரியா ஆம்பளைங்களுக்கு அது புகுந்த ஊரோ ஜெயில வேற என்னன்னு சொல்றது ஜெயிலிருந்து வேறையா நீ 12 வருஷத்துக்கு அப்புறம் நேரத்தை ரிலீஸ் பண்ணானுங்க ஆரப்படுத்தல பங்காளிவா பகையாளிவா வைஃப பொண்டாட்டியா ஒன்ன விட்டுட்டு வேற எவனையும் பார்த்துட்டாளா? கர்மம் முடிச்சவ பார்க்க மாட்டேன்ட்டாளே, அதுதான பிரச்சனையா? என் பொண்டாட்டி இருக்காளே, மூக்கு மொழியுமா ரொம்ப லட்சணமா இருப்பாயா. நம்ம ஊர்ல ஒரு பணக்கார பையன் ஏப்பாவும் பொண்டாட்டி இப்படி காடு மேன்னு கஷ்டப்பட்டு இருக்கா, நாளைக்கு நம்ம வீட்டுல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போட்டுனா, நானும் இவகிட்ட போய் ஏமா இப்படி காடு மேன்னு கஷ்டப்பட்டு இருக்க, நாளைக்கு அண்ணன் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வா, அவர் 4 காணி பூமி நம்மளுக்கு எழுதி போய் பாருன்னு அவனுக்கு கத்துறானே. நான் 10 நீ படிதான மாட்டேன்டாயா, அவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகி போச்சே. ஏயா புருஷனுடைய நிலைமையை புரிஞ்சுக்காத பொண்டாட்டி இருந்தா என்ன செத்தானே? அப்புறம் அப்புறம் என்ன, தூங்கிட்டு இருந்தா அம்மிகளை தூக்கி ஒரே போடு நச்சு. 12 வருஷம் இங்க அரைப்படுத்தல வந்த நானா 12 வருஷம் ஜெயில களி சாப்பிட்டதுல எனக்கு ஞானோதயம் வந்துருச்சியா? இந்த மாதிரி அருவாளை தூக்குறது அம்மிகளை தூக்குறதெல்லாம் ஓல்டு ஸ்டைல். அப்படி போடு, இதத்தான் வெரி குட்னு சொன்னா வெள்ளைக்காரன், அந்த வெள்ளைக்கார மாதிரியே நாமும் பிரெயினை யூஸ் பண்ணணும், சைலண்டா சாகடிக்கணும். என் தங்கச்சி ஒருத்தையா 16 இயர் கேர்ள்ஸ், அவளை இந்த ஊர்க்கார விரும்பாண்டிங்கிற ஒருத்த அமைக்கிட்டு வந்துட்டான். அந்த நாய் அமுக்கிறது தான் நாய் வந்து. ஐயோ பூ கட்டுனாலே உங்க கை புண்ணாயிருங்க, ஆத்தா பொத்தி பொத்தி வளர்த்தாலே உன்னை இப்படி புளியங்கா உடைக்க வச்சிட்டாங்களே சிஸ்டர். யாரையா நீயே? என்ன சிஸ்டர்? நான் தான் உங்க அண்ணன். சிஸ்டர்னா தங்கச்சின்னு அர்த்தம். தங்கச்சியா? யாரு? நினைச்சேன் முத்தலா இருக்கும் போதே இது நம்ம தங்கச்சியா இருக்காதுன்னு. சிஸ்டர் சிஸ்டர், ஐயோ வெயில்ல போனா உருகி போயிருவேன்னு நம்ம ஆத்தா உன்னை வெண்ண மாதிரி வளர்த்தா உன்னையவே வெண்ண கடைய வச்சுட்டாங்களா? ஐயா இதென்ன ரொம்ப முத்தலா இருக்கு. அண்ணா எங்க சிஸ்டர் பாத்தீங்களா அண்ணா? சிஸ்டர் சிஸ்டர், ஐயோ மதுரை முனியாண்டி விலாஸ் மாதிரி இத்தனை காய்கறி போட்டு உன்னை வெட்ட வச்சுட்டானுங்களே. ஆறாவன் சிஸ்டர் புஸ்டர்னு பொம்பளையாள் மேல கை வச்சுக்கிட்டேன். என் சிஸ்டர் 16 இயர் கேர்ள்ஸ், யாரோ ஒரு பிளடி தடியன்ஸ் அவளை 8வது தள்ளிட்டு வந்தாயா. வேர் இஸ் மை சிஸ்டர்? வேர் இஸ் விரும்பாண்டி? ஏய் விரும்பாண்டி நான் தான்டா. மாமா மாமா நல்லா இருக்கீங்களா மாமா? ம் மாமா. ஏய் என்னடா ஒரேடியா படுத்துட்ட? மாமா எங்க என் தங்கச்சி? என் தங்கச்சி எங்க மாமா? அண்ணா தங்கச்சி அண்ணா தங்கச்சி அண்ணா தங்கச்சி அண்ணா தங்கச்சி அண்ணா தங்கச்சி. ஏய் இப்படி வாடா. என்னம்மா இப்படி துரும்பு ஐடியாமா? ஏய் இம்புட்டு பாசத்தை வச்சிருக்கற, அது எப்பறம் உன் தங்கச்சி அடையாளம் தெரியாம போச்சு? அது இந்த 4 வயசு குழந்தையா இருக்கும்போது என் தங்கச்சி பிரிஞ்சது மாமா. 12 வருஷமா பார்க்க முடியாம போச்சு. எங்க ஆத்தா சொல்லுச்சு எனக்கு 4 வயசா இருக்கும்போது எங்க அண்ணா ஆட்டுக்கல்ல தூக்கி. நீ போமா, நீ போ, அந்த பக்கம் ஆட்டுக்கல்லே தான். ஆட்டுக்கல்ல தூக்கி அம்மிக்கல்ல தூக்கி குளவிக்கல்ல தூக்கி தேங்காய் அரைச்சு மாங்காய் அரைச்சு மசாலா அரைச்சு மாமா மதுரை முனியாண்டி விலாசம் வடநாடு வரைக்கும் நடத்தணும் மாமா. கணக்கு முடிச்சு காசோட வந்தேன் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கலான்ட்டு. நீங்க 8வதா தள்ளிட்டு வந்ததா கேள்விப்பட்டேன். சரி தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை தான் பண்ணி பார்க்க முடியல, ஒரு முதல் இரவை தான் நடத்த முடியல. சரி ஏதாவது ஒரு இரவை நடத்தி பார்ப்போமேட்டு தான் இந்த பூவோட பொட்டுக்கல்லையோட கருப்பட்டியோட வந்திருக்கேன் மாமா. 7 பேரையும் வெளியில் அனுப்பிச்சிட்டீங்கன்னா கட்டில் போட வசதியா இருக்கும். ரூம் எங்க இருக்கு? அடாடா எம்புட்டு பிரியத்தோட வந்திருக்கடா நீ தான் மாப்பிள. இடத்த சொல்லுங்க மாமா. ஐயோ அட ஏற்பாடு பண்ண வேண்டாமா, ரூமை காட்டுங்க மாமா. அட ரூமை காட்டுங்க. ஏன் பெரியப்பா ஒண்ணுதான் இளவட்டமா இருக்கேன்னு எந்த பொருத்தமும் பார்க்காம கட்டிட்டு வந்துட்டீங்க. இன்னைக்கு பாருங்க அண்ணன் ஒருத்த வந்து நிக்கிறான், நாளைக்கு தம்பின்னு ஒருத்த வருவான். இப்பதான் உள்ள வந்து நுழைஞ்சா அதுக்குள்ள வீட்டுல உள்ள 7 பேர்த்தையும் வெளியே அனுப்புறான். இந்த குடும்பம் உருப்படுமா? டேய் ஆடி பிச்சு புடிச்சு பிச்சு போடலையா மாமா? சார் யாருங்க? அவன் என் பங்காளி தம்பியோட மகன். ஓ என்ன தொழில் பண்றாருங்க? ஒண்ணுமே பண்ணல. அதான் அதான் இந்த மாதிரி வெட்டி பசங்களுக்கு தான் எல்லாமே தப்பா தெரியா. இவனுக்கு ஒரு வேலை இருந்தா யாரு வர்றா யாரு போறான்னு பாட்டுப்பானா? போய் காவி பிடிச்சி உழுவு சொல்லுங்க மாமா. ஏய் மாப்பிள்ள உழ சொல்றாருல, போய் உழுடா. இதத்தான் வரி விட்டு சொன்ன வெள்ளக்காரன். போடா போய் காட்டுல போய் வேலை பாடுறா. மாமா எவ்வளவு டென்ஷன் இருக்காரு. மாப்பிள்ள மாமா உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லை விட்டுருங்க மாமா, நாளைக்கு வச்சுக்கோம். பூ பூ மாப்பிள. என்ன மாமா பூ? நாளைக்கு 2 படி வாங்கி கொட்டினா தீர்ந்தது. உடம்பு தானே முக்கியம். அதுக்கு இல்ல மாப்பிள, இதுக்கு முன்னால 7 பேர் கல்யாணம் பண்ண வரும்போது தலையில கூட பூ இல்லாம வந்தாளுங்க. ஆனா நீ கட்டெல்லாம் பூ கொட்டி கருப்பட்டி முறுக்கி வச்சிருக்கிறே மாப்பிள. நடு ஜாமத்துல பசிச்சா சாப்பிடணும்ல. மாப்பிள்ள ஏன் மாப்பிள்ள அழுவுற? மாமா பாலையும் பழத்தையும் ஒன்னா வச்சா பாலது பழதுன்னு தெரியாது இந்த எங்கச்சிக்கு. என்ன மாப்பிள, உரிக்கிறது பழம், ஊத்துறது பால், இது கூட தெரியாது. கரெக்ட், இதத்தான் வெறி குட்டுன்னு சொன்னா வெள்ளைக்காரன். ஆனா என் தங்கச்சிக்கு தெரியாது மாமா, அது ஒரு பச்சை மண்ணு. அதை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், நீ கவலையே படாத மாப்பிள. ஆமா மாப்பிள, தயிர் எதுல இருந்து எடுக்கிறாங்க? பால்ல இருந்து. வெண்ணெய் தயிர்ல இருந்து. நாளைக்கு பாரு, இவள வெண்ணெயில இருந்தே பால் எடுக்க வைக்கிறான். ஆமா ஆமா மாப்பிள, இது என்ன என் 7வது பொஞ்சாதி இருக்கிறாள, அவளும் வரும்போது உன் தங்கச்சி மாதிரி ஒண்ணுமே தெரியாம தான் வந்தா. இப்ப அவகிட்ட ஒரு தேங்காய் பர்பி வாங்கி கொடுத்தா அந்த பர்பில இருந்து வழுக்கையோட எள்ளி எடுப்பா. மாமா நீங்க பெரிய ஜித்த மாமா. மாமா நான் வெளியில வெளியில நிக்காத, கதவு சாத்திட்டு போயிட்டே இரு. டேய், நீ வெண்ணையிலிருந்து பால் எடுக்கலாம், தேங்காய் பர்பியிலிருந்து இளநியே எடுக்கலாம். ஆனா மனுஷனோட மனசுல இருந்து நிம்மதி எப்படி எடுக்கிறது, அந்த டெக்னிக் எனக்கு மட்டும் தான்டா தெரியும். மகனே சேர்த்திடா நீ.